ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே வாக்காளர் பட்டியல் குறித்த விவாதங்கள் வலுப்பெறணும்னு தேசிய வாக்காளர் தினத்துல பிரதமர் மோடி பேசியிருக்கிறாரு. 2018லேயே ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த விவகாரத்தை பிரதமர் கையில் எடுத்தப்போ எதிர்கட்சிகள் எதிர்ப்பு கிளப்ப அந்த விஷயத்த கொஞ்சம் ஆற போட்டிருந்தாங்க. இப்ப மறுபடியும் பிரதமர் இந்த விஷயத்த கையில் எடுத்ததும் இதுக்கான விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன் வேணும்னு பிரதமர் மோடி திரும்ப திரும்ப வலியுறுத்துறதுக்கு சில காரணங்களை முன்வைக்கிறாரு. இருபத்தெட்டு மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்களோட சட்டமன்றங்களுக்கும் 543 மக்களவை தொகுதிகளுக்கும் ஒரே நேரத்துல தேர்தல் நடத்தினா தேர்தல் ஆணையத்துடைய செலவுகள் குறையும்னு பிரதமர் சொல்லியிருக்கிறாரு. மக்களவை தேர்தலை நடத்தி முடிக்க கிட்டத்தட்ட 5,000 கோடி ரூபாய் செலவழிக்கிறதா தேர்தல் ஆணையம் சொல்லுது. இது தவிர ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் அந்தந்த மாநிலத்துடைய சட்டமன்ற தொகுதிகளுடைய அளவை பொறுத்து செலவுகள் மாறுபடும்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. இந்த செலவுகளை குறைக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் தீர்வுன்னு பிரதமர் நம்புறாரு. 1950களில் நடந்த தேர்தலில் 47% வாக்குகள் தான் பதிவாச்சு. அதுவே 2019 தேர்தலில் 67% பதிவாகி இருக்கு. அடுத்து வரப்போற 2024 தேர்தலில் 75% வாக்குப்பதிவை உயர்த்துறதுக்கு மக்கள் முயற்சிக்கணும். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்தா வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிக்கும்னு பிரதமர் குறிப்பிடுறாரு. இந்தியாவில் நேரு பிரதமராக இருந்ததிலிருந்து 1967 வரைக்குமே ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை தான் பின்பற்றினாங்க. அதுக்கப்புறம் மாநிலங்கள்லையும் மத்திய அரசிலையும் ஏற்பட்ட மாற்றங்கள் தான் தேர்தல் தனித்தனியாக நடக்க காரணமாக இருந்துச்சு. இப்போ அதனால ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை இந்தியாவுக்கு புதுசு இல்லைன்னு இதை நியாயப்படுத்துகிறாங்க பாஜகவினர். ரெண்டாவது முறையா மோடி பிரதமரா தேர்வு செய்யப்பட்டப்பவே ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சாரு. அதுல ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து விவாதிக்கப்படும்னு சொன்னாரு. அந்த கூட்டத்தை திமுக தலைவர் மு க ஸ்டாலின், பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி, தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார், டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி, தெலங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் உள்ளிட்ட இந்தியாவுடைய முக்கியமான எதிர்கட்சி தலைவர்கள் புறக்கணிச்சாங்க. அதுக்கு காரணமா ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்கு எதிரா இருக்குன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஒரே நாடு ஒரே தேர்தல் மாநில கட்சிகளை முடக்கிற விதமா அமையும்னும் மத்தியில அதிகார குவிப்புக்கு வழிவகுக்கும்னும் விமர்சனங்கள் எழுந்துச்சு. செலவை குறைக்கலாம்னு பிரதமர் சொன்னதுக்கு எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, 5 வருஷத்துல அரசு விளம்பரங்களுக்கு செய்யற செலவை விட தேர்தலுக்கு குறைவாதான் செலவு செய்யறாங்கன்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. கடந்த செப்டம்பர் 22 அதிமுகவோட இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்போது, மத்திய அரசு 3 வருஷத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்து திமுக அரசை நீட்டிக்காம செஞ்சிடுவாங்கன்னு சொன்னது பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இதன் மூலமா அதிமுகவும் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு நிலையில இருக்கிறது தெரிய வந்தது. ஒரே தேர்தல் அமலுக்கு வந்த பிறகு ஒரு மாநிலத்தில் மட்டும் 1 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சி கலைஞ்சா அந்த மாநிலத்தினுடைய அடுத்த 4 வருடம் என்ன ஆகும்? ஒருவேளை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்தா அது எப்படி சரியானதா இருக்குங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி இல்லை, அதிகாரிகளுடைய கையில தான் ஆட்சி இருக்கும். அதிகாரிகள் சரியா ஆட்சி பண்ணுவாங்களா இல்லையாங்கிற கேள்வி எல்லாம் தாண்டி அந்த மாநிலத்துக்கு மத்திய அரசு எப்படி நிதி வழங்குவாங்கங்கிற கேள்வி இருக்கு. இந்த கேள்வியும் ஏன் எழுதுன்னா, தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ உள்ளாட்சி தேர்தலை நடத்தாம உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு பதிலாக சிறப்பு அதிகாரிகளை நியமிச்சாங்க. அப்போ மத்திய அரசு எப்படி நிதி வழங்குவோங்கிற கேள்வியை எழுப்பினதால் தான். இல்லை, குடியரசுத் தலைவரோட ஆட்சி நடக்காதுன்னு சொன்னால் இப்போ 2 வருஷத்தில் ஒரு மாநிலத்தில் ஆட்சி கலைஞ்சா மறுபடியும் தேர்தல் வச்சு அடுத்து வர 3 வருஷத்துக்கும் அந்த ஆட்சி இருக்குமாங்கிறதையும் பிரதமர் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. அப்படி பண்ணால் தேர்தல் செலவை குறைக்கணுங்கிற கான்செப்டே அடிபட்டு போயிடுமே. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையால் இந்தியா முழுக்க ஒரே சமயத்தில் வளர்ச்சி திட்ட பணிகளை கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நம்புகிற பிரதமர் இந்த சவால்களை எல்லாம் தாண்டி தன் பெரும் கனவை நிறைவேற்றுவாரான்னு பார்க்கலாம்.